இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இது என்னுடைய 222வது பதிவு. யூடியூப்பில் ஒளி ஒளி பதிவு, ஆன்மீகன்ற தலைப்பில் இது 10வது பாகம். சேனல் பேர் கடவுள். நீங்கள் எல்லோரும் ரெகுலராக பார்க்குறீங்க, பார்த்து பயனடைகிறீங்கன்னு என்று நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். என்னுடைய ஒளி ஒளி பதிவு வந்து ரொம்ப குறுகிய கால பதிவுகள் தான். 10 நிமிடங்கள் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தலைப்பை எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது அதை கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள், இல்லை நானே சொல்லிடுறேன். சூதாட்டம். ஆட்டம் என்பது நல்லது, ஆட்டம் என்பது ஸ்போர்ட்ஸு. இப்போல்லாம் நிறைய வியாதிங்க அந்த ஆட்டமின்மை காரணமாக வருகிறது. ஆட்டம் என்பது ஸ்போர்ட்ஸு, வெளியில் போய் ஆடுறது. இந்த வீடியோ கேம் இல்லை, கம்ப்யூட்டர்லேயும் செல்ஃபோன்லேயும் டிவிலேயும் ஆடிட்டுருக்குது. வெளியில் போய் நல்ல இயற்கையான காற்றோட்டத்தில் இயற்கையான இதில் விளையாடுவது, அது தேக ஆரோக்கியத்துக்கு மிக நன்றது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆடுறதில்ல, இந்த சூதாட்டம் ஆடுறேன். எல்லாரும் சூதாட்டம் ஆடியிருப்போம், ஆடலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்பட்டமான பொய். சூதாட்டமாக இருக்காது, ஆட்டமாக இருக்கும். இந்த எங்கேயாவது விழா, திருவிழா அதெல்லாம் நடந்தால் அந்த வைராஜா வை அப்படின்னு நம்ம ஊரில் பண்ணுவாங்க. காசு வச்சு விளையாடு, எதுவுமே காசு வச்சு விளையாடுறது வந்து பணம் வைத்து விளையாடுவது சூதாட்டம். இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே ஆடுறாங்க, அதில் நிறைய குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றன, நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த ஆன்லைனில் சூதாட்டம் ஆடி. இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வசதியான நாட்கள் இந்த கிளப்பு என்டர்டெயின்மெண்ட் கிளப்புன்னு மனமகிழ் மன்றங்கள் அங்கே போய் சூதாட்டம் ஆடுகின்றார்கள். அவங்க உடனே கூட பணத்தை கட்ட மாட்டாங்க, அப்புறம் மெதுவாக பில்லு வரும், அப்புறம் கட்டிப்பாங்க. இல்லை மற்ற நாடுகளில், வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேஷின் ஹவுஸ்ன்னு இருக்கும், அங்கே போய் காசு கொடுத்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க, அதை வச்சு இந்த சூதாட்டம் ஆடுவாங்க. இந்த சூதாட்டத்தில் ஒரு இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நீங்கள் வெற்றி பெறுவீங்க, கொஞ்சம் பணம் வர மாதிரி இருக்கும், அது அந்த மாதிரி வேணும்னே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தானே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, தொடர்ந்து விளையாடணும், நிறைய காசு நீங்கள் உபயோகப்படுத்தணும், நிறைய காசை இழந்து நீங்கள் தவிக்கணும். அவங்களுடைய இதே தான், உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவங்க சூதாட்டம் நடத்துறதில்லை, உங்கள்கிட்ட வந்து பணம் பிடுங்குவதற்கு தான் கொள்ளையடைப்பதற்கு தான் அவங்களுக்கு சூதாட்டம் நிறுத்தும். சூதாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுற சான்சஸ் ரொம்ப குறைச்சலாகும். இதை வந்து ப்ராபபிலிட்டின்னுவாங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில். அது ரொம்ப குறைச்சலாக இருக்கும், நீங்கள் தோக்கிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம், வாய்ப்புகள் அதிகம். இதை நிறைய பேர் திங்க் பண்ணி பார்க்கறதில்ல. நம்மளுக்கு யாராவது சும்மானா பணம் கொடுப்பாங்களா, நம்மளை ஈஸியாக பணம் மற்றவர்கள்ட்டருந்து ஜெயிக்க முடியுமா, அதை பற்றி இது பண்ணுறதில்ல. குதிரை இதில் நிறைய பேர் இந்த குதிரை ரேஸு, குதிரை பந்தயத்தில் பணத்தை கட்டி, அதுவும் சூதாட்டம் தான். குதிரை பந்தயம் ஆட்டம், கார்ஸ் வச்சு விளையாடுறது ஆட்டம், இந்த நான் சொன்ன மாதிரி மனமகிழ் மன்றத்தில் போய் சீட் ஆட்டமோ இல்லை அந்த ஸ்லாட் மெஷின் வாங்க, ரோலர் பீலு ஏதோ அந்த மாதிரி இதில் ஆடுறதும் சூதாட்டம் தான். தெருவில் ஆடுறது கூட சூதாட்டம் தான். பணம் வைத்து ஆடும் எந்த ஆட்டமும் நிஜமாக ஒரு சூதாட்டம் தான். நான் என்ன பொதுவாக ஒரு புத்திமதி சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இந்த சூதாட்டத்தை தவிருங்கள். எந்த வகையான சூதாட்டமாக இருந்தாலும் சரி, சின்ன வகை, நான் 5 ரூபாய்க்கு தானே ஆடுறேன், 10 ரூபாய்க்கு தானே ஆடுறேன், 20 ரூபாய்க்கு, இதெல்லாம் ஒரு பழக்கமாயிடும். அப்புறம் உங்களுக்கு வசதி வந்த பிறகு நீங்கள் நிறைய பணத்தை வச்சு விளையாடுவீங்க. நிறைய பேர் அதுக்காக கடன் வாங்கி விளையாடுறாங்க. அந்த கடன் வாங்கி விளையாடுறவங்க இந்த ஆன்லைன்லாம் நம்ம நாட்டில் நடக்குது, இந்தியாவில்
நிறைய பேர் கடன் வாங்கி விளையாட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா பணத்தையும் சீக்கிரம் இழந்துடுறாங்க. இந்த சூதாட்டத்தில் என்னென்னா நீங்கள் பணத்தை சீக்கிரம் இழந்துடுவீங்க, மற்ற இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழப்பீங்க, இதில் மொத்தமாக போயிடும், சீக்கிரம் போயிடும். அதனால் உஷாகாரம் இருக்க வேண்டும். நான் இதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ, பெட்டு பெட்டு ராஜ் பெட்டு, டென் எக்ஸ் பெட்டு, இந்த பெட்டு, இதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்திக்கின்றார்கள் டிவிலேயும் கம்ப்யூட்டர்லேயும் உங்கள் செல்ஃபோன்லேயும் ஆடு ஆடு இதுக்கெல்லாம் ஆப்ஸ் வேறு. ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு இந்த பழக்கம் இல்லாதவையும் அதுக்கு பழக்கப்படுத்தி விட்றாங்க. சின்ன பசங்க கூட இந்த காலத்தில் ஆடுது, அப்பா அம்மாவுடைய க்ரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி பணத்தை வச்சு விளையாடுறாங்க. இது அப்பா அம்மாவுக்கே தெரியறதில்லை, நிறைய பணம் போயிட்ட பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது யாரோ நம்ம இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அவங்க பசங்களே இருக்கும், பையன் பொண்ணு சின்ன பசங்க, நான் சொல்கிறது பெரிய வளர்ந்த பசங்கள்ல ரொம்ப சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 1வது 2வது படிக்கும் குழந்தைகள் கூட இந்த மாதிரி இதெல்லாம் ஆடுறாங்க. ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோனுன்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன், அது வந்து எல்லாரையும் பைத்தியமாக்கிது, டம் ஆக்கிது, அறிவில்லாதவங்கள புத்திசாலியை கூட முட்டால் ஆக்கிறது இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் படிக்கும். இந்த ஸ்மார்ட்டுன்னு எதெல்லாம் இருக்கோ அது நம்மளை வந்து முட்டாளாக்குறது. ரியல் உண்மையான புத்திசாலிக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்மார்ட்டுன்னு இருக்க எந்த இதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும், மூளையை உபயோகப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஸ்மார்ட்டாக இதெல்லாம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட வந்து கொள்ளை அடிக்கின்றாங்க. இந்த ஸ்மார்ட்டு ஸ்மார்ட் ரூமு, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸு, ஈவன் இது உங்களுக்கு தெரியும் ஹேக்கிங்கு, எலக்ட்ரானிக்காக எது பண்ணாலும் இந்த ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்காக பண்ண பண்ண திருட்டு பசங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஹேக் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறது ஈஸியாக ஏமாற்றி பறிச்சுறாங்க, யார் பண்ணதுன்னு கூட இதுலாம் தெரியறதில்ல. அதனால் சூதாட்டம் சின்ன அளவில் தான் தொடங்கும், பெரிய அளவில் இதாகாது, பட் அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும். இந்த அடிக்ஷன் ஆகிட்ட பிறகு அது வந்து மீள்வது மிக கடினம். இப்போ சிகரெட் பிடிக்கிறீங்க, புகையிலை பழக்கம், குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் கூட நீங்கள் மீண்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி இந்த கேம்பிளிங்கு இதெல்லாம் வந்து சூதாட்டம் பழக்கம் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினம் தான் சொல்கிறேன். சீக்கிரம் போயிடும், நம்மக்கிட்ட இருக்க செல்வம் எல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கையை அழிந்து போகும், நம்மளையே அழிச்சுப்போம். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் என்றோடு நிறுத்தி விடுங்க. தெரிந்ததா? ஆடுங்க, வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் ஆடுங்க, ரியலாக போய் ஆடுங்க, ஒரு கேரம் கூட ஆடுங்க வீட்டில் உட்காந்து, கேரம்ஸு செஸ்ஸு எவ்வளோ பேர் செஸ் ஆடுவீங்கன்னு தெரியல, அதெல்லாம் நல்ல மூளைக்கு வேலை. கார்ட்ஸில் கூட சில கேம்ஸ் இருக்குது, ட்ரம்ப் பண்ணுவாங்க, பிட்டிங் வாங்க, அதெல்லாம் நல்ல இது, அதெல்லாம் பண்ணுங்கள். ட்ரேடிங்கு இதெல்லாம் எப்படி வியாபாரம் செய்வது அந்த மாதிரி இது நுணுக்கங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அதை உபயோகப்படுத்தலாம். ட்ரேடிங் கார்ட்ஸ் வச்சு கார்ட் கேம்ஸ் ஒன்று இருக்குது அந்த மாதிரிலாம் ஆடுங்க. பட் பணத்தை வச்சு ஆடுறத நிறுத்திடுங்க. பணத்தை வச்சு இப்போ இந்த சண்டை போடுறது, இந்த வீடியோ கேம்ஸு அதில் கூட இப்போ பணத்தை வச்சு ஆடுறாங்க, அதில் கூட பிட் பண்ணுறாங்க, பப்ஜி இந்த ஜி அந்த ஜின்னு அதிலலாம் கூட பணத்தை வச்சு இது பண்ணுறாங்க. நேரமும் விரயமாகுது, பணமும் அநியாயத்துக்கு விரயமாகுது. ஸோ அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை இன்றோடு நிறுத்தி விடுங்கள். நாம் மறுபடியும் அடுத்த விரைவில் இன்றோடு இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திப்போம். வணக்கம்.